ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். ரெண்டே கால்சன்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்து கட்டப்பட்ட லோ பட்ஜெட் 2BHK காம்பேக்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங் 12x11, லிவிங் ஹால் 10x16, கிச்சன் 10x10, தென் 10x16ங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட், தென் 10x10ங்கிற சைஸில் ஒரு மினி பெட்ரூம், 6x4ங்கிற சைஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்து இந்த வீட்டை ரெண்டே கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் காம்பாக்டாகவும் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோ கிளப்பில் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்குன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீடு முடிஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா ரெண்டே கால் சென்ட், பில்டிங் ஏரியா 1100 ஸ்கொயர் ஃபீட். ஒயிட், ஆரஞ்ச், எல்லோ, ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வீட்டோட எலிவேஷனையும் காம்பவுண்ட் வாலையும் ரொம்ப அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி வீட்டோட என்ட்ரன்ஸில் பிளாக் வித் கோல்டன் கலர் காம்பினேஷனில் அழகான ஒரு மெட்டல் கேட். மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் போர்டிகோ ஏரியா, சைஸ் 12x11. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர், அதாவது ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் வாட்டர் டேங்க். போர் பார்த்தீங்கன்னா 300 அடி வரைக்கும் போட்டிருக்கு. வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 4000 லிட்டர். ரெண்டே கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீட்டை கட்டியிருந்தாலும் வீட்டுக்கும் காமன் ரோலுக்கு இடையில நல்லா ஸ்பேஸ் விட்டு இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டை சுற்றி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே நார்த் வெஸ்ட் கார்னரில் மாடிக்கு போகிறதுக்குண்டான அவுட்டர் ஸ்டேர் கேஸை பிளான் பண்ணி அது வெளியே தெரியாத மாதிரி எலிவேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வீட்டோட வாயு மூலையில் அவுட்டர் டாய்லெட் சைஸ் 6x4. மேட்ச் பண்ணி போர்டிகோ வால் டைல்ஸ் அப் டு மெயின் டோர் வரைக்குமே லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கு. அஞ்சுக்கு 7ங்கிற சைஸில் டீ குட்ல டிசைன் பண்ண வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. மெயின் டோரோட என்ட்ரன்ஸில் 2 ஸ்டெப்ஸ் கிரானைட்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 10x16. ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் கிளாஸி ஃபினிஷ்டு வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் மாதிரியே வீட்டோட விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டீ குட்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர், அதாவது அக்னிமலையில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 10x10. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்ல டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடிமேட் சிங்க் அட்டாச் பண்ணியிருக்காங்க. கிச்சன் வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே கிச்சன் ஏரியா கம்ப்ளீட்டாகவே லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்குது. கிச்சனோட சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கொடுத்து அதுக்கு கீழே நிறைய செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிவிங் ஹாலில் இருந்து இப்போ வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர், அதாவது குபேரமுலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கு என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 16x10. லிவிங் ஹால், கிச்சன், பெட்ரூம்ஸ்னே எங்கெங்கே விண்டோஸ் வரணுமோ அங்கங்கே பர்ஃபெக்டாக விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட ஈஸ்ட் வாலில் செல்ஃப், சவுத் வாலில் லாஃப்ட், ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 10x4ங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு.
க்ளோசெட் ஹெல்த் ஃபாசெட் வால் மிக்சர் ஷவர் வாஷ் பேஷன் டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்ரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ரெண்டு பெட்ரூம்லையுமே லிவிங் ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது நார்த் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம், சைஸ் 10x10. $35 லட்சத்துலேருந்து $40 லட்சம் பட்ஜெட்டில் வீடு பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வீடு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடு பொள்ளாச்சி டு ஆலியர்புரம் ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து மிக அருகிலேயே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும் இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக வந்து நீங்கள் வீட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். வீட்டோட ப்ரைஸ் இடத்தோட சேர்ந்து 38 லேக் நெகோஷியபிள். பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.